Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம மசாலா பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த தண்ணியை பாயில் பண்ண போறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கு. நான் இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்க்குறேன். ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நான் சால்ட் சேர்க்குறேன். நல்லா சால்ட் சேர்த்துட்டேன். இப்போ நான் பாஸ்தா போடுறேன். இதை கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அது ஒரு 5 to 10 மினிட்ஸில் அது கொதிச்சிடும். எடுத்து பார்த்து சாஃப்டாக இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒன்று எடுத்து பார்த்தேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்போ பட்டர் போடுறேன். இப்போ நான் இதில் சீரகம் கடுகு போடுறேன். நான் இப்போ இதில் இஞ்சி போடுறேன், பூண்டு போடுறேன். சில பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஆனியன் சாப் பண்ணி வச்சதை போடுறேன். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் துளசி பவுடர் போடுறேன். நான் துளசியை காய வச்சுட்டு பவுடர் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கேரட் போட்டுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச டொமேட்டோ பல் கொடுக்குறேன். வதக்குனதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. முன்னெட்டாவது வதக்குங்க. கொத்தமல்லி போடுறேன். பன்னீர் ஆட் பண்ணுறேன். கூட ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது டேஸ்ட் ஓகேவாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம், க்ரீன் பீஸ், ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் குக் பண்ணி வச்ச பாஸ்தா இதில் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ பாஸ்தா போட்டேன். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.